வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநில மாநாடு இன்று நடைபெற உள்ளதால் மக்களிடையே பார்த்தீங்கன்னா மிக எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த அரசியல்வாதியும் விஜய்வுடைய மாநாட்டை நோக்கி தான் சென்றிருக்கு. அதாவது விஜய் அவர்கள் இன்று முக்கியமாக மாநாட்டில் அவருடைய கொள்கை என்ன, அவருடைய கட்சி நிர்வாகிகள் என்னென்ன பதவி கொடுக்க போகிறார் என்று எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். இந்த கட்சியின் மூலம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒரு நிறைய பேர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. அதனை அடுத்து இப்போது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் விஜய் அவர்கள் தன்னுடைய கொடியை அறிமுகப்படுத்தி அதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருந்தார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாடு நடைபெறவுள்ளதால் மக்களிடையே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளது. விஜய் அவர்கள் இந்த மாநாட்டில் முக்கியமான ஒரு அம்சங்களை மாநாட்டை சுற்றி வைத்துள்ளதாகவும், இதற்கான முக்கிய ஏற்பாடுகள் அரசியலில் அடுத்த கட்ட நகர்வு இருக்கிறதாக பிரபலங்கள் எல்லாமே சொல்லியிருக்கோம். வாங்க என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். QR கோடை ஸ்கேன் செய்ததால் சான்றிதழ் கிடைக்கும். மாநாட்டு நிர்வாகிகளுக்கு பிரத்யேக ஏற்பாடு செய்திருக்கார் விஜய் அவர்கள். விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாடு இன்று அக்டோபர் 27 விக்கிரவாண்டியில் பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. இன்று மாலையில் கூட்டம் நடந்தாலும் காலை முதலே விக்கிரவாண்டியில் வி சாலையில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்திருக்காங்க. மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு உணவு, குடிநீர், கழிப்பறை வசதி, அவசர உதவிக்கான ஆம்புலன்ஸ் என அனைத்து ஏற்பாடுகளும் மும்முரமாக செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்பாக இந்த மாநாடு நடைபெற வேண்டும் என்று விஜய் அவர்கள் நேற்று அறிவுறுத்தியிருந்தார். இந்த மாநாட்டில் கட்சி கொள்கை, எதிர்கால லட்சியம், 2026 தேர்தல் உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகளையும் விஜய் அவர்கள் இன்று வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாட்டின் பங்கேற்பிற்கு டிஜிட்டல் முறையில் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. விஜயினுடைய புகைப்படத்துடன் சான்றிதழ் வழங்கப்படும். மாநாட்டிற்கு பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டுள்ள QR குறியீட்டை ஸ்கேன் செய்தன் மூலம் சான்றிதழ் பெறலாம். மாநாட்டில் பங்கேற்கும் நிர்வாகிகள் மற்றும் தன்னார்வலர்கள் டிஜிட்டல் சான்றிதழை பெறலாம். இதன் மூலம் மாநாட்டுக்கு ஒருவரின் வருகையை பதிவு செய்யலாம். தாவேகா மாநாட்டில் எத்தனை பேர் பங்கேற்கிறார் என்பது கண்டறிய அந்த கட்சியினுடைய புதிய வீகம் வகுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இது மாநாடு சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளுமே இந்த QR குறியீட்டை ஸ்கேன் செய்தன் போதும் என்று விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு அடுத்த கட்ட நகர்வை வைத்திருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இன்று மாலை 4 அளவில் வந்து தொண்டர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன இணைக்கையில் உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.